அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகளே கொரோனா நோய் தொற்றின் காரணமாக நமது பள்ளிக்கூடம் இன்னும் திறக்கவில்லை அப்படித்தானே எல்லோரும் வீட்டில் சந்தோஷமாக இருக்கீங்களா பெற்றோருடன் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் ஏன்னா நீங்கள் சின்ன குழந்தைங்க வெளியே போனால் நோய் தொற்றும் அபாயம் அதிகமாக உள்ளது குழந்தைகளுக்குத்தான் அதே போல் வயதான தாத்தா பாட்டியெல்லாம் உங்கள் வீட்டில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் நோய் தொற்று வரக்கூடிய அபாயம் கூடுதலாக உள்ளது அதனால் நீங்கள் உங்கள் பெற்றோருடன் பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளேயே எப்போ இருக்கணும் அதுபோல் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பெரியவங்கள்லாம் வெளியே போவாங்க இல்லையா அவங்கக்கிட்ட தவறாமல் முகக்கவசம் அணிந்துதான் செல்ல வேண்டும்னு நீங்கள் தான் வலியுறுத்தி சொல்லணும் அப்பொழுது தான் அவங்க கேட்பாங்க அதுபோல் அடிக்கடி கைகளை சோப்பும் நீரும் பயன்படுத்தி கழுவ வேண்டும் நல்ல சத்தான உணவை உண்ண வேண்டும் உடல் நலத்தை பேணி காக்க வேண்டும் இதெல்லாம் என்னடா டிவியை திறந்தாலும் டீச்சர் எடுத்தாலும் பாடம் எடுக்கும் பொழுதும் இதையே சொல்லிகிட்டு இருக்காங்களேன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இவ்வளோ முறை சொல்லியும் இந்த கொரோனா தொற்றின் அதிகரிப்பு கூடிக்கொண்டே வருகிறதே தவிர குறைந்த பாடே இல்லை அதனால தான் டீச்சர் மறுபடியும் உங்ககிட்ட வலியுறுத்தி இந்த விஷயத்தை சொல்கிறேன் நாம் இப்போது 4ஆம் வகுப்பில் தமிழ் பாடத்தை பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுக்கு ஒரு பாட்டு பாடி தரேன் பாட்டுன்னா உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் இல்லையா ஓகே எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம் நின்னுட்டீங்களா ஓகே டீச்சர் ஒரு பாட்டு பாடுறேன் கவனமாக கேளுங்க சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சேன் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சேன் ஆ பெரிய மீனை பிடிக்க சின்ன மீனை போட்டேன் ஆமா பெரிய மீனை பிடிக்க சின்ன மீனை போட்டேன் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சேன் பெரிய மீனை பிடிக்க சின்ன மீனை போட்டேன் பேனா கத்தியை எடுத்து துண்டு துண்டா வெட்டி பேனா கத்தியை எடுத்து துண்டு துண்டா வெட்டி நான் சீனா சட்டியில் போட்டு மணக்க மணக்க வறுத்தேன் பேனா கத்தியை எடுத்து துண்டு துண்டா வெட்டி சீனா சட்டியில் போட்டு மணக்க மணக்க வறுத்தேன் அண்ணனட நடந்து ஆடி ஆடி அசைஞ்சு ஆமா அண்ணனட நடந்து ஆடி ஆடி அசைஞ்சு தின்ன வந்த மாமி திட்டி விட்டு போனா ஆமா தின்ன வந்த மாமி திட்டி விட்டு போனா இனி டீச்சர் பாடும்பொழுது நீங்க தொடர்ந்து கூடவே பாடணும்
பாடலாமா? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சேன். சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதான், சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சேன். பெரிய மீனை பிடிக்க சின்ன மீனை போட்டேன். சொல்லுங்க. பெரிய மீனை பிடிக்க சின்ன மீனை போட்டேன். பேனா கத்திய எடுத்து துண்டு துண்டா வெட்டி. சொல்லுங்க எல்லாரும். பேனா கத்திய எடுத்து துண்டு துண்டா வெட்டி, ஹாச்சினா சட்டையில் போட்டு மணக்க மணக்க வறுத்தேன். நீங்களும் சொல்லுங்க. சீனா சட்டியில் போட்டு மணக்க மணக்க வறுத்தேன். அடுத்த வரி சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட். அண்ணனட நடந்து ஆடி ஆடி அசைஞ்சு. எப்படி? அண்ணனட நடந்து ஆடி ஆடி அசைஞ்சு. தின்ன வந்த மாமி திட்டி விட்டு போனா. மறுபடியும் சொல்லுங்க. அண்ணனட நடந்து ஆடி ஆடி அசைஞ்சு. தின்ன வந்த மாமி திட்டி விட்டு போனா. கடைசியில் டீச்சர் ஒன்று சொல்கிறேன், இது நீங்கள் திரும்ப சொல்லணும், எழுதியும் பார்க்கணும். டொக்கர 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 ஹோய். சொல்லுங்க பார்க்கலாம். இதை வந்து தமிழில் வாய்த்தாரைகள்னு சொல்லுவாங்க. டொக்கர 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 ஹோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பாட்டுக்கு இடையிடையே நீங்கள் இந்த டொக்கர 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 ஹோய் அப்படின்னு பயன்படுத்தலாம். இதே மாதிரி தமிழில் நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் பாடும்பொழுது ஏலே ஏலோ ஏலே ஏலேலோ இந்த மாதிரியான வாய்த்தாரிகள் பயன்படுத்துவாங்க. அதுபோல் தன்னானே தானே தானானே நானே இதுபோல் வாய்த்தாரிகள் பயன்படுத்துவாங்க. இப்படி பல விதமான வாய்த்தாரிகள் தமிழில் இருக்குது. இனி நாம் பாடத்துக்குள்ள நுழைவோம். குழந்தைகளே, அமுதாவும் இனியனும் நம்முடைய கதாபாத்திரங்கள். இவங்க இரண்டு பேரும் உடன்பிறப்புகள். அமுதா தான் அக்கா, இனியன் தம்பி. ரெண்டு பேருடைய வீடும் கடற்கரையோரத்தில் இருந்துச்சு. அவங்க அப்பா மீன் பிடிக்கும் தொழிலை செய்து வந்தார். ரெண்டு பேருக்கும் பள்ளிக்கூடம் நேரமே விடுமுறை விட்டு விட்டது. உங்களை மாதிரியே தான், பொழுதே போகலை, வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. கொஞ்ச நாள் இருந்து இருந்து போர் அடிச்சு போச்சு. மெதுவாக ரெண்டு பேரும் அப்பா அம்மாவின் அனுமதியோடு கடற்கரைக்கு வந்தாங்க. அங்கே பார்த்தா யாருமே இருக்கலை. எப்பவும் கடற்கரை கூட்டமாக இருக்குமே, இன்னைக்கு யாரையுமே காணவில்லையே அப்படின்னு அமுதாவும் இனியனும் பேசிக்கிட்டாங்க. கொரோனா நோய் தொற்றின் காரணமாகத்தான் இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னு ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் மணலில் என்னெல்லாம் விளையாட்டு விளையாடுவாங்க தெரியுமா? கடலம்மாவின் மடியில் அமுதாவும் இனியனும் உடன் பிறப்புகள். இவர்கள் குடும்பம் கடற்கரையின் அருகில் உள்ள வீட்டில் இருந்தது. ஆமாம், கடலில் சென்று மீன் பிடிப்பதுதான் இவர்களின் அப்பாவின் வேலை. பள்ளிக்கூடம் வேறு நேரமே விடுமுறையானதால் இருவரும் அத்தனை நாட்களும் வீட்டுக்குள்ளேயே இருந்தார்கள். அடிக்கடி கை கழுவுவது, முகக்கவசம் அணிந்து கடற்கரையில் சென்று இருவரும் விளையாடுவது என உற்சாகமாக இருந்தனர். அவர்கள் இருவரும் கடற்கரையில் என்னென்ன விளையாடினாங்க தெரியுமா? மணலில் படுத்து உருளுவது, மணல் வீடு கட்டி விளையாடுவது, கால்களை மணலில் புதைத்து அதன் மேல் மணல் வைத்து பிறகு மெதுவா காலை எடுத்து குகை உண்டாக்குவது, அலை வரும் வரை காத்திருந்து அலை வரும்பொழுது திரும்ப ஓடுவது, கரையில் வரும் சிறு சிறு நண்டுகள் பின்னால் ஓடுவது,
சிப்பிகளை சேகரிப்பது என எல்லா நாளும் சலிக்காமல் விளையாடினார்கள் அக்காவும் தம்பியும். இதற்கிடையே தூரமாக ஒலி எழுப்பியபடியே மிதந்து செல்லும் கப்பலையும் கண்டு களித்தனர். ஒவ்வொரு சமயம் அப்பாவும் நண்பர்களும் மீன் பிடிக்க செல்லும்போது இவர்களும் போவார்கள். ஒவ்வொரு மீனின் பெயரையும் கேட்டு தெரிந்து கொள்வர். இந்த எல்லா நிகழ்வின் இடையிலும் அவர்கள் அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவினர், இரண்டு வேளை குளித்தனர், சுத்தமாக இருக்க அனைவரிடமும் கூறினர். இவ்வாறு ஊர் மக்களிடையே விழிப்புணர்வூட்டிய இனியனும் அமுதாவும் அக்கடற்கரை ஊர் மக்களின் செல்ல பிள்ளைகளாக மாறினர். ஏன் தெரியுமா சொல்லுங்கள்? கடற்கரையில் என்னென்ன உயிரினங்களை அமுதாவும் இனியனும் பார்த்தனர்? உங்களுக்கு தெரிந்த மீனின் பெயர்களை எழுதுங்கள். மீன் மட்டும்தான் கடற்கரையிலும் கடலிலும் இருக்குமா? குழந்தைகளே, இப்போ டீச்சர் வாசிச்சு கொடுத்ததை கவனமாக கேட்டிருப்பீங்க, அப்படித்தானே? இதில் அமுதாவும் இனியனும் என்னென்ன விளையாட்டுகள் விளையாடியதாக சொல்லப்படுகிறது? எழுதி பாருங்க. அமுதாவும் இனியனும் என்னென்ன விளையாட்டுகள் விளையாடினார்கள்? அடுத்தது, கடலில் மீன்கள் மட்டும்தான் இருக்குமா? குழந்தைகளே, டீச்சர் வாசித்ததை கேட்டீங்க, அப்படித்தானே? இதில் அமுதாவும் இனியனும் என்னென்ன விளையாட்டுகள் விளையாடினாங்க எழுதி பாருங்க. உதாரணமாக டீச்சர் ஒன்று சொல்கிறேன், மணலில் படுத்து உருளுவது. அடுத்தது எழுதுங்க, தவறில்லாமல் எழுதணும். மூன்றாவதாக அப்படியே தொடர்ந்து எழுதணும். அடுத்ததாக, கடலில் மீன்கள் மட்டும்தான் இருக்குமா? யோசிச்சு பாருங்க, வேற என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் பெற்றோர்கிட்ட கேட்டு எழுதணும். அடுத்தது, அமுதாவும் இனியனும் உங்களை நேரில் பார்க்கணும்னு சொல்கிறாங்க, உங்ககிட்ட அவங்களுக்கு என்னெல்லாமோ பேசணுமா? உங்களுக்கு அவங்கள சந்திக்கணும்னு ஆவலாக இருக்கா? எனக்கும் ரொம்ப ஆவலாக இருக்கு. அவங்க கூட வேறொருத்தர் கூட வர்றாரு, சாம்பு மாமா. ஆமாம், அமுதா, இனியன், சாம்பு மாமா, இந்த மூணு பேரும் என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம பார்ப்போமா? நண்பர்களே, நான் தான் அமுதா, இது என் தம்பி இனியன். நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த கடற்கரையில் எப்பவும் விளையாட வருவோம். இதோ எங்கள் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்கு. எங்கள் அப்பா மீன் பிடிக்கிற வேலையை தான் செஞ்சிட்ருக்கிறாரு. நாங்கள் என்னெல்லாம் விளையாட்டு விளையாடுவோம் தெரியுமா? அக்கா அக்கா, நான் சொல்கிறேன்க்கா. மணலில் படுத்து உருளுவோம், மணலில் வீடு கட்டி விளையாடுவோம், கால் ரெண்டையும் மணலுக்குள்ள புதைச்சி வச்சு மண்ணையெல்லாம் குமிச்சு வச்சு அப்புறம் மண்ணை எடுக்கும் பொழுது ஒரு குகை தெரியுமே, அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச இன்னொரு விளையாட்டு இருக்கு, அலை வரும்பொழுது காத்திருப்போம், அது எங்கள் காலை தொடறதுக்கு முன்னாடி குடு 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 குடுன்னு ஓடிடுவோம். அப்புறம் என்ன செய்வோம் தெரியுமா? கரையில் குட்டி குட்டி நண்டுகள்லாம் வருமே, அதுக்கு பின்னால் ஓடுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பையன் இருக்கானே, இந்த சிப்பிகளை எல்லாம் எடுத்து திறந்து திறந்து பார்ப்பான். பாவம், அதுக்குள்ள உயிரினம் எல்லாம் செத்து போயிடும் இல்லையா, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். இப்படி விளையாடிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும். அப்படியே பார்த்தா தூரமா கப்பல் மிதந்து போயிட்டு இருக்கும்.
இந்த கரையிலிருந்து பார்க்கும் பொழுது கப்பல் சின்னதா தாங்க தெரியும். சில சமயம் எங்க அப்பாவும் நண்பர்களும் மீன் பிடிக்க போகும்போது நாங்களும் போயிருக்கோமே. வலையில பலவிதமான மீன்கள் சிக்கும், அதோட பேரெல்லாம் நான் கேட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கும் சொல்லட்டுமா? வாழ மீன், வச்சிர மீன், ஐர மீன், குட்டிச்சுறா மீன், நெத்திலி மீன், இப்படி பல வகையான மீன்கள் இருக்கு. என் மாமாவும் நண்பர்களும் என்ன செய்வாங்க தெரியுமா? கடல்ல மூழ்கி முத்தெல்லாம் எடுப்பாங்க. இந்த மாதிரி முத்து எடுக்கிறது முத்து குளித்தல்னு சொல்லுவாங்களாமா. நண்பர்களே, இந்த முத்து குளித்தல் என்பது ரொம்ப கஷ்டமான வேலை. இவ்வளோ நாளும் விளையாடி விளையாடி ஓய்ந்து போய்விட்டது நண்பர்களே. சில சமயம் வீட்டில் இருக்கும்பொழுது ரொம்ப பொழுதே போகாம போர் அடிக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? கொரோனா பற்றிய விழிப்புணர்வு சுவரொட்டிகள் எல்லாம் தயார் செஞ்சோம். நாங்க தயார் செஞ்ச சுவரொட்டிகளை எல்லாம் ஊர் மக்கள் பாக்குற மாதிரி அங்காங்கே ஒட்டி வச்சோம். எல்லாரும் எங்களை ரொம்ப பாராட்டினாங்க. ரொம்ப சுட்டி பிள்ளைங்கன்னு சொன்னாங்க. நீங்களும் கொரோனாவா வராம தடுக்கிறதுக்கான சுவரொட்டிகள் தயார் செய்வீங்களா? இனியா அங்க பாரு யார் வர்றாங்கன்னு. நம்ம சாம்பு மாமா வர்றாங்க. குழந்தைகளா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? சாம்பு மாமா, சாம்பு மாமா, நாங்க விழிப்புணர்வு போஸ்டர் எல்லாம் உண்டாக்கணும் இல்லையா, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். உண்மைதான் குழந்தைகளே, கொரோனா இப்ப நம்ம எல்லாரையும் ஆட்டி படிச்சுக்கிட்டு தான் இருக்கு. மாமா, கொரோனாவை பத்தி உங்களுக்கு ஒரு பாட்டு பாடி கொடுக்கறேன். மாமா கொரோனா பாட்டு பாடி கொடுக்க போறாரு. அக்கா வாவா கேக்கலாம். ஐயா, மாமானா மாமாதான். பாப்பா பாப்பா போகாதே, சும்மா வெளியே போகாதே, கூட்டமாக செல்லாதே, கூடி ஓரிடம் நிற்காதே. உயிரை கொல்லும் வைரஸ், அதற்கு பெயர்தான் கொரோனா. சிறிதும் கருணை இல்லாமல் உயிரை பறிக்கும் கோவிட்டு. எமனாய் வந்தது கோவிட்டு, எல்லோரேயும் சாய்த்திடுமே. என்றும் கை கால் கழுவுங்கள், சோப்பு போட்டு கழுவுங்கள், முகத்தில் கவசம் போடுங்கள், மூச்சு பயிற்சி செய்யுங்கள், உடல் நலத்தை பேணுங்கள், உறுதியாக வாழுங்கள். கொரோனாவை விரட்டிடுவோம், கோவிட் நோயை அழித்திடுவோம். மனதால் என்றும் இணைந்திடுவோம், மரணங்களை தடுத்திடுவோம். அமுதா, இனியன், சாம்பு மாமா, மூணு பேரையும் பார்த்தீங்களா? சாம்பு மாமா என்ன சொன்னாரு? பாட்டு பாடினார் இல்லையா? எதை பத்தி பாட்டு பாடினாரு? கொரோனா நோயை ஒழிப்பது பற்றி பாட்டு பாடினாங்க, அப்படித்தானே? இந்த ரெண்டு பேரும் சுட்டு பிள்ளைகளா மாறினாங்க. ஊர் மக்கள் எல்லாம் இந்த ரெண்டு பேரையும் மெச்சினாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஊர் மக்கள் மெச்சுவதற்கு இந்த சாம்பு மாமா பாடின பாடலிருந்து முக்கியமான வரிகளை எல்லாம் எடுத்து சுவரொட்டிகள் தயார் செஞ்சாங்க. சுவரொட்டிகள் தயார் செஞ்சு ஊர் ஊரில் உள்ள கடைகளிலும் பொது இடங்களிலும் ஆங்காங்கே ஒட்டி வைத்தாங்க. மக்கள் எல்லாம் இதை பார்த்து விழிப்புணர்வு
கொண்டாங்க. இது போல ஒரு சுவரொட்டி டீச்சர் தயார் செஞ்சிருக்கேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் இதே போல சுவரொட்டிகள் தயார் செய்யணும். அதில் தவறாம கொரோனா பற்றிய விழிப்புணர்வு வாக்கியங்களை சேர்க்கவும் மறக்கக்கூடாது. உதாரணமாக, கைகளை கழுவுவோம், கொரோனாவை ஒழிப்போம். முத்திரை வாக்கியங்கள் எழுதிய சுவரொட்டிகளை அனைவரும் தயார் செய்ய வேண்டும். அவங்கவங்க வகுப்பாசிரியரை காண்பிக்க வேண்டும். இத்துடன் நமது இன்றைய வகுப்பு முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.